யாரும் இல்லாத சூழ்நிலையிலும் இயேசுவை பின்பற்றின அந்த பக்தி எங்கேன்னு கர்த்தர் கேட்கிறார். Wherever you lead me, I will follow. இயேசுவை பின்பற்றாம உன் வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சுன்னா அது நீ தான் பொறுப்பெடுக்கணும். ஆனா இயேசு உன் கூட இருக்கும்போது பிரச்சனை வந்தா அவர் பார்த்து கொள்வார், அதை அவர் அதுக்கு பொறுப்பெடுப்பார். சோத்திரிக்கிறோம். Praise the Lord, hallelujah, ஸ்தோத்திரம் Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Neer nadathi sellum pinne selve neer kaattidum paadai நான் நடந்திடுவே. தேவாவியே தேவை என்னை ஆண்டிடவே, அன்பை மாந்தர்க்கு கூறி நான் வாழ்ந்திடுவே. Wherever you lead me, I will follow. Wherever you want me, I will walk. I want your spirit, my life to control, and then to all your love I will show. Neer nadathi sellum pinne selve நீர் காட்டிடும் பாதை நான் நடந்திடுவே. தேவாவிய தேவை என்னை ஆண்டிடவே, அன்பை மாந்தர்க்கு கூறி நான் வாழ்ந்திடுவே. அன்பை மாந்தர்க்கு கூறி நான் வாழ்ந்திடுவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையிலேயும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி இந்த அடிமைக்கு தேவன் தந்த இந்த கிருபையுள்ள தருணத்திற்காக ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய தேவன் நல்லவர். இந்த நாளிலும் கூட மத்தேயுவின் சுவிசேஷம் 19 அதிகாரம் 27 வசனத்திலிருந்து 30 வசனம் வரைக்கும். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விற்று உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயந்தீர்த்துக்கிறவர்களாய் 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ளுவான். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும்
இருப்பார்கள் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு பின்பற்றுதல் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த வசனத்திலே வாசிக்கும்போது பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே, அவர் சொல்கிறாரு, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது என்னுடைய உள்ளத்தில் ஒரு மனத்தாங்கல் உண்டாகிறது. ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள், ஆனால் உள்ளத்தில் என்ன கிடைக்கும் என்கிற மனநிலையோடே பின்பற்றுகிற ஒரு நிலையை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் அதற்கும் மறு உத்தரவு கொடுக்கிறார். அதான் ஆண்டவருடைய பெரிய கிருபை, சோத்திரிக்கிறோம். அதற்கு அவர் சொல்லுகிறார், நீ எல்லாவற்றையும் விட்டு என்னை நீங்கள் பின்பற்றுகிறதுனாலே நீங்கள் நூறத்தனையான பலனை பெறுவீர்கள் என்றும், அதுவும் அல்லாமல் நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்வீர்கள் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் ஆண்டவரை ஒருவன் பின்பற்றும் பொழுது என்ன தருவார் என்கிற எண்ணிக்கொண்டே பின்பற்றக்கூடாது. ஆனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களை ஆண்டவர் வெறுமையாகவும் விடுகிறதும் இல்லை. அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் தருகிறார், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் தருகிறார். இம்மையிலே அவர்களுக்கு நூறத்தனையான பலனையும் தருகிறார், அதோடு கூட நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ளுகிற ஒரு பெரிய கிருபையும் ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனாலும் இந்த பேதுருவுடைய இருதயத்தை போல நம்முடைய இருதயம் இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, என்ன கிடைக்கும் என்கிற எண்ணத்தோடே ஆண்டவரை பின்பற்றுதல் என்பது அது ரெண்டாந்தரமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். அவர் என்ன தந்தாலும் சரி, என்ன தராவிட்டாலும் சரி, இந்த இயேசுவை நான் பின்பற்றுவேன் என்கிற மனநிலையோடே ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறேன். ஒரு காலகட்டத்தில் இதே பேதுரு கூட ஆண்டவரை பார்த்து சொன்னான், நான் காவலிலும் சாவிலும் கூட உம்மை பின்பற்றுவேன் ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும் பின்வாங்கி போக மாட்டேன் ஆண்டவரே, உம்மை நான் பின்பற்றுவேன் ஆண்டவரே என்று சொன்னான். ஆனாலும் கொஞ்ச நேரத்திலேயே ஆண்டவரை தூரத்திலே பின்பற்றுகிறவனாய் மாறினான், ஆண்டவரை மறுதலிக்கிறவனாய் மாறினான் என்பதாக நான் பேதுருவை குறித்து பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காலத்தில் ஆண்டவரை நான் பின்பற்றுவேன், என்ன வந்தாலும் அவரை விடமாட்டேன் என்று எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் சில காலகட்டங்களில் சோத்தரிக்கிறோம், தாங்கள் சொன்ன நிலையிலிருந்து மாறி பின்வாங்கி போகிற அநேக கிறிஸ்தவ மக்களை பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த காலை ஆராதனையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பின்வாங்கின கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களா, அல்லாவிட்டால் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களாம். இப்பொழுது ஆலய ஆராதனை இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு சூழ்நிலைமைக்கு இன்றைக்கு சபை இன்றைக்கு சூழ்நிலைமையில் இல்லை. அவரவர் வீட்டிலிருந்தே தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எந்த நிலையில் கர்த்தருடைய வார்த்தையை பயத்தோடு பக்தியோடு கேட்கிறீர்கள் என்று உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனை பேர் நீங்கள் உண்மையாய் சொல்ல முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் நீங்கள் உத்தரவாதத்தோடு சொல்ல முடியும், நான் ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றி கொண்டிருக்கிறேன், நான் இடறவில்லை, பின்வாங்கவில்லை, அவருடைய அடிச்சுவடுகளை நான் விட்டுவிடவில்லை, நான் கர்த்தரை பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை பேர் இந்த காலவேளையில் நீங்கள் சொல்ல முடியும் என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் அவர் அதிகமாய் பயன்படுத்தின வார்த்தைகளில் ஒரு முக்கிய வார்த்தை, என் பின்னே வாருங்கள், என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றி வாருங்கள் என்று இந்த வார்த்தைகளை நீங்கள் சுவிசேஷங்களிலே நிறைய முறை ஆண்டவர் திரும்ப 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 சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னை பின்பற்றி வாருங்கள், என்னை பின்பற்றுங்கள், எனக்கு பின்னே வாருங்கள் என்று அவர் திரும்ப திரும்ப அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய ஃபாலோவராக நாம் இருக்கிறோமா, அவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயும் 4:19 20 வசனங்களையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அருமையானவர்களே, அந்த வசனத்தில் இருக்கிற முக்கிய வரிகளை மாத்திரம் படிக்கிறேன், என் பின்னே வாருங்கள் என்று தம்முடைய சீஷர்களோடு அவர் பேசுகிறார். ஒரு சிலரோடு ஆண்டவர் பேசுகிறார், உடனே அவர்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம்.
என் பின்னே வாருங்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயத்துறையிலே மத்தியாய் இருக்கிறார், ஒண்ணுமே பேசல, என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். உடனே வேலையை அப்படியே போட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின்னாக போகிறான். அங்கே வலைகளை அலசி கொண்டிருக்கிறவளை பார்த்து இயேசு சொன்னார், என் பின்னே வாருங்கள். வலைகளை அப்படியே போட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் வந்தார்கள். என் பின்னே வாருங்கள், படகுகளை அப்படியே விட்டு இயேசுவுக்கு பின் வந்தார்கள். இயேசு கிறிஸ்து அந்த 12 பேரை கூடவே ஏன் வச்சிருந்தார் சொன்னா, ஒரே வார்த்தை தான், என்னை பின்பற்றுங்கள்னு சொன்ன உடனே, ஏன் உம்மை பின்பற்றணும், உம்மை பின்பற்றிய வைக்கிறதுக்கு காரணம் என்ன, நீர் யார், ஏன் உம்மை பின்பற்றணும், எந்த கேள்வியும் கேட்கலங்க, என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன உடனே அத்தனை பேரும் தங்கள் நிலைகளை அப்படியே விட்டு இயேசுவுக்கு பின்பற்றினார்கள். அவர்கள்தான் சோத்திரிக்கிறோம், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்குற சீஷர்களாய் பிற்காலத்தில் எழும்பினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கேள்வி கேட்கிறவர்களாக அல்ல, என்னை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டால், அவரை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களாய் இனங்களும் நானும் இருந்தால்தான் உங்களையும் என்னையும் தேவன் பயன்படுத்துவார். லூக்கா 18 அதிகாரம் 22 வசனத்தில் அருமையானவர்களே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்தில் கேட்டபொழுது ஆண்டவர் சொன்னார், உனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்று என்று சொன்னார். ஆனால் அந்த மனுஷனோ நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்ற நல்ல கேள்வியை கேட்டான், ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றுகிறதற்கு மனமில்லாதவனாய் அவன் துக்கத்தோடே கத்தரை விட்டு அவன் பின்வாங்கி போனான். பிறகு அந்த மனுஷனுடைய நிலையை பற்றி வேதம் ஒன்றும் சொல்லவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய பேர் வந்து தாங்கள் நினைக்கிறபடி ஆண்டவர் பதில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் மிக குறைவு. நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்வேன், இயேசுவிடத்தில் வருகிறவர்கள் அநேகர், ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் கொஞ்ச பேராகத்தான் இருக்கிறார்கள். யோவான் 8:12 வசனத்தில் இயேசு சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 11:1 வசனத்திலே பவுல் சொன்ன போது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய வல்லமை நிறைந்த ஊழியனாய் அவன் காணப்பட்டதற்கு காரணம், அவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு பவுலாக காணப்பட்டான். அதுவும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர் மட்டுமல்ல, அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி அர்த்தம் என்ன, என்னை நீங்கள் பின்பற்றினாலேயே நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல இருக்கும் என்று சொல்லத்தக்கதான ஒரு யோக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது. நாம் அப்படி சொல்ல முடியுமா? நம்முடைய பிள்ளைகளை பார்த்து, நான் எப்படி போறனோ அந்த வழியில நீ வா என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர், இப்படி முன்மாதிரியா சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர். அருமையானவர்களே, எபேசியர் 5:1 வசனத்தை பாருங்கள், நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களா இருங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படின்னா யாரெல்லாம் தேவனை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் பிரியமானவர்கள், தேவனுக்கு உகந்தவர்கள் என்பதாக நாம் பார்க்க முடியும். மத்தேயு 12:15 வசனத்தில் ஒரு வார்த்தை இப்படி போட்டுக்கிறது, திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள், அவர் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அப்படியானால் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு தெய்வீக சுகம் உண்டு, இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இயேசுவை பின்பற்றுகிறவர்களை அவர் விட்டுவிடுகிற தேவனே அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பின்பற்றுதல் எவ்வளவு முக்கியமான காரியம் என்பதாக நீங்கள் பாருங்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் இடத்திலே சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றவில்லை என்றால், சோத்திரிக்கிறோம், அவன் எனக்கு பாத்திரனாய் இருக்க மாட்டான் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களே ஆண்டவருக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதை குறித்து நீங்கள் லூக்கா 14:27 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 ராஜாக்கள் 18:21 வசனத்திலே எலியா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் தெய்வமானால்
கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்க அவரை பின்பற்றலனா நீ உண்மையான கிறிஸ்தவன் அல்ல. நீ உண்மையாகவே இயேசுவை நேசிக்கிறாயானால் அவரை பின்பற்றுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அவரை பின்பற்றினால் தான் நீங்கள் உண்மை கிறிஸ்தவர்கள். அவரை பின்பற்றாவிட்டால் நாம் உண்மை கிறிஸ்தவர்கள் அல்ல. ஏனென்றால் எலியா சொல்லுகிறார், நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். சோத்திரிகரம் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வம் என்றால் அது கர்த்தரை பின்பற்றுங்கள். ஆத்தல ஒரு கால் சேத்தல ஒரு கால், இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இல்ல, அவரை மாத்திரமே பின்பற்றுகிறவர்களே அவருக்கு உரியவர்களாய் இருப்பார்கள். யோசுவா 22:18 வசனத்திலே யோசுவா தன்னுடைய கடைசி காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னான், கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு நீங்கள் புரள்வீர்களோ என்ற ஒரு கேள்வி அவர் எழுப்புகிறார். நான் எத்தனை முறை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பேன், நீங்கள் கர்த்தரை பின்பற்றாமல் புரளப் போகிறீர்களா என்று அவர் வேதனையோடு அந்த கேள்வி எழுப்புகிறார். இல்லை அருமையானவர்களே, நாம் புரண்டு போகிற சோத்திர தடுமாறி போகிற சோத்திரிக்கிறோம் இடம் மாறி போகிறவர்களாக அல்லாதபடிக்கு இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக, ஹாலேலூயா, ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் இந்த காலவெளியில் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டுகிற வாலிப தங்கச்சி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டுகிற வாலிப தம்பி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டுகிற பிரதர், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சிஸ்டர், அநேக வார்த்தைகளோடு ஆண்டவரனோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களா என்று யோசித்து பாருங்கள். அவரை நீங்கள் பின்பற்றவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் வருகிற வரையந்தம் அவரை பின்பற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு அவனை பின்பற்ற வேண்டும் என்று அநேகரை தன் பக்கமாக இழுக்கும்படிக்கு அநேக உபாய தந்திரங்களை அவன் செய்து கொண்டிருந்தாலும் நாம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பாட்டிய மனவாட்டி சொன்னால், என்னை இழுத்து கொள்ளும் நாங்கள் உமக்கு பின்னே செல்லுவோம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உலகம் எங்களை, அவங்க உலகம் எங்களை வந்து சோத்தரிக்கிறோம், அவங்க பக்கம் இழுக்க பார்க்குதப்பா. விசாசி என்ன அவன் பக்கம் இழுக்க பார்க்குறா ஆண்டவரே, கவர்ச்சிகள் என்னை அவன் பக்கம் இழுக்க பார்க்குது ஆண்டவரே, உலகத்தின் ஆசாமாசங்கள் எங்களை இழுக்க பார்க்குது ஆண்டவரே. நாங்கள் உங்களை பின்பற்ற விரும்புகிறோம்ப்பா ஆண்டவரே, எங்களுடைய பலத்தில் நாங்கள் உங்களை பின்பற்ற முடியலப்பா, எங்களை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே, எங்களை இழுத்து கொள்வீர்களானால் நாங்கள் உம்மை பின்பற்றுவோம். இந்த நாள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை பின்பற்ற விரும்புகிறோம், எங்களை உம்மிடமாக இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை உம்மிடமாக இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்க இழுத்து கொள்வீர்களானால் நாங்கள் உம்மை பின்பற்றுவோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், எங்களை இழுத்து கொள்ளும் ஐயா, என்னை இழுத்து கொள்ளோ, ஓடி வந்திடுவே, என்னை இழுத்து கொள்ளோ, ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே, அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே. எல்லாரும் ஜபத்தோடு பாடுவோ, என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே, என்னை இழுத்து கொள்ளும் வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே, அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே, உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் எவைகளை பின்பற்றக்கூடாது என்று ஒரு 7 குறிப்புகளையும், எவைகளை பின்பற்ற வேண்டும் என்கிற காரியத்தில் ஒரு 7 காரியங்களையும்,
ஆக மொத்தம் ஒரு 14 காரியங்களை நான் வேகமாய் உங்களோடு கூட சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டேன். ஆவியிலே நீங்கள் உள்ளத்திலே நிறைந்து கொண்டேன். ஆண்டவரே, எங்களுக்கு எவைகளை பின்பற்ற கூடாது என்று போதிக்கிறீர்களோ அவைகளை நாங்கள் பின்பற்றாதபடி, எவைகளை பின்பற்ற வேண்டும் என்று போதிக்கிறீர்களோ அவைகளை நாங்கள் பின்பற்றும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்கிற ரீதியிலே இந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். சங்கீதம் 16வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னோன் காட், அருமையானவர்களே, அந்நிய தேவர்களை நாம் பின்பற்றக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்போதெல்லாம் இஸ்ரவேலர்கள் அந்நிய தேவனை பின்பற்றினார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு அடி கிடைத்தது, தோல்வி கிடைத்தது, சிறையிருப்புகளில் சிக்கினார்கள், சஞ்சலங்களுக்குள் ஆளப்பட்டார்கள், நெருக்கங்களுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். எப்போதெல்லாம் அந்நிய தெய்வங்களை பின்பற்றினார்களோ, பின்பற்றக்கூடாத காரியங்களில் எப்போதெல்லாம் பின்பற்றினார்களோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலர்களுக்கு நெருக்கமும் இடுக்கண்களும் உண்டானதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த வசனமே சொல்லுது பாருங்க, அந்நிய தேவனை நாடி நீ பின்பற்றுவாயானால் உனக்கு வேதனைகள் பெருகும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்நிய தெய்வங்கள் என்பது ஏதோ சிலை வழிபாடுகள் அல்லது கர்த்தரை அல்லாமல் வேறு ஒரு தேவர்களை நாடி போகிறது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நீங்கள் வேறு யாருக்கு முக்கியப்படுத்தி அதை நாடி போனாலும் கூட அதுவும் ஒரு அந்நிய காரியமாகத்தான் இருக்கும். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையினுடைய சோத்தரிக்கிற வேதனைக்கு காரணம் என்ன? உன் வாழ்க்கையின் நெருக்கங்களுக்கு காரணம் என்ன? உன் வாழ்க்கையின் அனாவசிய பிரச்சனைகளுக்கு நீ அந்நிய தெய்வங்களை நாடினதால் இருக்கும் என்பதை நீ யோசித்து பார். வேதம் சொல்லுகிறது, அந்நிய தெய்வர்களை நீங்களோ அல்லது நானோ நாடி தேடுவோமானால் வேதனை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போதெல்லாம் அப்படி தடம் புரண்டார்களோ, தங்கள் வழிகளை விட்டார்களோ, வேறு ஒரு காரியங்களை பின்பற்றினார்களோ அப்போதெல்லாம் சிறையிருப்புக்குள்ளும் நெருக்கங்களுக்குள்ளும் தள்ளப்பட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒருவேளை அவைகள் காரணமாக இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம். ஒருவேளை நாம் சோத்திருக்கிறோம் கல்லையோ மண்ணையோ அல்லது சோத்திருக்கிறோம் மற்ற தெய்வங்களையோ நாம் நமஸ்கரிக்காதவர்களாக இருக்கலாம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திருக்கிறோம் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்தில் வேறு எவைகளையும் நீங்கள் வைத்து நோக்குவீர்களானால் நீங்கள் அந்நிய காரியங்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காரியம் நம்மில் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமோஸ் 2வது அதிகாரம் சோத்திருக்கிறோம், அதில் பாதி வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினாலே மோசம் போனார்களே என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இங்கே பாருங்கள், பிதாக்கள் பின்பற்றின பொய்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு சில ஆட்கள் உண்மையை பின்பற்றுவதை விட பொய்களை பின்பற்றினார்கள். சோத்திருக்கிறோம், பிசாசு பொய்யனும் பொய்க்கு தலைவனுமாயிருக்கிறான். அவன் பொய்களை பரப்புகிறவனாயிருக்கிறான். அவன் பொய்யின் ஆவியை விதைக்கிறவனாயிருக்கிறான். அவன் பொய்களை ஊதுகிறவனாயிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திருக்கிறோம், பிசாசினுடைய பொய்கள் சீக்கிரமாக இன்றைக்கு நம்பப்படுகிறது. அதுதான் பெரிய விஷயம். சோத்திருக்கிற உண்மையை நம்புவதற்கு இன்றைக்கு ஆட்கள் கஷ்டப்படுறாங்க. ஆனா பொய்ய ரொம்ப ஈஸியா நம்பிடுறாங்க. சோத்திருக்கிறோம் உண்மைக்கு, சோத்திருக்கிறோம் சத்தியத்துக்கு மாறான பொய்களை, ரட்சிப்புக்கு மாறான பொய்களை, பரிசுத்த ஜீவியத்திற்கு மாறான பொய்களை, அதை பின்பற்றுகிறவர்கள் மோசம் போகிறார்கள். சோத்திருக்கிறோம் அருமையானவர்களே, ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொன்ன உண்மையை நம்பாம அந்த பிசாசு சொன்ன பொய்ய நம்பினதுனால தான் சோத்திருக்கிறோம் அந்த ஏவாள் பாருங்க, அந்த கனியை பறிக்கவும் புசிக்கவும் உலகத்தில் பாவம் கடந்து வருவதற்கும் காரணம் அன்றைக்கு ஏவாள் அந்த பிசாசு சொன்ன பொய்யை நம்பினதுதான். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நண்பனா இருந்தாலும் அவன் உண்மையை பேசுகிறான், அதே நேரத்தில் அவன் பொய்யை பேசுகிறான்னு எப்படி தெரியும்? சோத்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய நண்பன்
பொய்யை சொல்லும்படிக்கு பிசாசு சிலரை கைட் பண்ணுவான். ரொம்ப கவனமாக இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளையில பிசாசு வந்து எப்போதுமே ஃபுல் பொய்யை பேச மாட்டான். அவர் 11 உண்மையை சொல்லிட்டு 12வதா ஒரு பொய்யை சொல்லிட்டு மறுபடியும் 13-20 வரைக்கும் உண்மையை பேசிட்டு 21வது விஷயத்தில் மறுபடியும் பொய்யை சொல்லி இப்படி உண்மைகளுக்கு இடையே சில பொய்களை அப்படியே சேர்த்து 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 சொல்லி இதெல்லாம் உண்மையாத்தானே இருக்குது, ஆகவே இதுவும் உண்மையாத்தான் இருக்கும் என்று சொல்லி பிசாசனுடைய பொய்களை பின்பற்றுகிறவர்கள் மோசம் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சத்தியத்தை பின்பற்றுகிறவர்களா, உண்மையை பின்பற்றுகிறவர்களா, அல்லது யாரோ ஒரு சகோதரி சொல்லுகிற, யாரோ ஒரு சகோதரன் சொல்லுகிற, யாரோ ஒரு நபர் சொல்லுகிற ஒரு பொய்யை அது உண்மை என்று நீ நம்பி அதை நீ சோத்திரிக்கிற யோசித்து அதை பின்பற்றி வாவிக்குரிய வாழ்க்கையில இடறி போகிறதற்கு சோத்தரிக்கிற வழிவகுத்து விடாதபடிக்கு நான் உண்மையைத்தான் பின்பற்றுவேன் என்ற அந்த தீர்மானத்தை இந்த காலவெளியில எடுக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வாராக. ஒருவேளை எங்களிடத்துல பாஸ்டர் சோத்தரிக்கிறோம் பொய் எது உண்மை எதுன்னு சில வேலையை நாங்கள் குழம்பி போறோம், என்ன செய்யறது? பரிசுத்த ஆவியானவருக்கு நீ இடம் கொடுத்து இது உண்மையா பொய்யா என்று சொல்லி ஆவியானவருக்கு நீ இடம் அளிப்பாயானால் அந்த ஆவியானவர் பொய் எது உண்மை எது என்று உனக்கு ஆராயின்படியாக ஒரு தெளிவின் ஆவியை உனக்கு தருவார். சோத்திருக்கிறோம் அருமையானவர்களே. இரண்டாவது குறிப்பாக நான் மூன்றாவது குறிப்பாக நான் சொல்ல வேண்டுமானால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தையும் 3வது வசனங்களையும் நீங்க வாசி பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா யோவகாஸ் நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை சோத்தரிக்கிறோம் அவன் பின்பற்றி நடந்தான் என்பதாக அந்த வசனம் சொல்லுகிறது. அது ஒரு பெரிய நீண்ட வசனம், அதை சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன். யோவகாஸ் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் என்ன செய்தானாம்? யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். நல்ல கவனிங்க, யோபகாஸ் பாவம் செய்யல, ஆனால் யோபகாஸ் சோத்திரிக்கிறோம் யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க, ஆனால் பாவம் செய்யறவங்களை பின்பற்றி போவாங்க. இந்த குறிப்புகளை நீங்கள் வித்தியாசப்படுத்தி கேட்கணும். நீங்க பாவம் செய்யல, ஆனால் பாவம் செய்கிறவர்களை பின்பற்றுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். நீ பாவம் செய்தால் என்ன தண்டனை கிடைக்குமோ அப்படியே பாவம் செய்கிறவர்களை பின்பற்றினாலும் அதே தண்டனை தான் கிடைக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் இன்னொரு மனிதனுடைய தவறை பின்பற்றுகிறார்கள், இன்னொரு மனிதனுடைய பாவத்தை பின்பற்றுகிறார்கள். சிலர் தாய் தகப்பனுடைய பாவத்தை பிள்ளைகள் பின்பற்றுகிறார்கள், கணவனுடைய பாவத்தை மனைவி பின்பற்றுகிறார்கள், மனைவியினுடைய பாவத்தை கணவன் பின்பற்றுகிறார்கள். தன்னில் தானே பாவம் இல்லை, ஆனால் மற்றவருடைய பாவங்களை பின்பற்றுகிறவர்கள். இப்படி யோபகாஸ் பின்பற்றினதினாலே அவன் எதிரியின் கைகளினாலே மாண்டு போனான், அழிக்கப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். ஐயோ, யோபகாஸ் பாவம் செய்யல, ஆனால் யோபகாஸ் பிறருடைய பாவங்களை பின்பற்றினான். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளின் வழியில் உட்காராமலும் பரிகாசக்காரர் கூடுகிற அந்த கூட்டத்தில் கூடாமலும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்தரிக்கிறோம் நான் சாராயம் குடிக்கல, ஆனா அவங்க கூட உட்காந்து சும்மா சைடிஷ் தான் சாப்பிட்டு இருந்தேன்னு சொன்னா ஆண்டவர் உன்னை விட்டுற மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பரிகாசம் பண்ணல, அவங்க தான் பரிகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா நான் சும்மா வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ஆண்டவர் உன்னை பாவலிஸ்டத்தான் சேர்ப்பாரு. ஆகவே உடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நீ யாரை பின்பற்றுகிறான் என்பது முக்கியம். நீ கைகளினாலே பாவம் செய்யல, ஆனால் பாவம் செய்கிற நபர் உனக்கு நண்பனா இருப்பான். பாவம் செய்கிற நண்பனை நீ பின்பற்றுவாயானால் அது கர்த்தருக்கு அடாத செயல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மைக்கு மாறாக குறைகளை பேசி திரிகிற ஒரு ஆட்களா தயவு செய்து அவர்களை பின்பற்றாதீங்க. சோத்திருக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க சபையில இருந்து கொண்டு எல்லாரையும் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னே சொல்லிட்டு இருக்கிறாங்களா? தயவு செய்து அவங்களை ஃபாலோ பண்ணாதீங்க. அருமையான ஜபம்னு சொன்னாலே அந்த பிரதர் ஓடிடுறாரா? சோத்திருக்கிறோம் பரிசுத்தத்துக்கு அடுத்த விஷயத்தில் அவர் சம்பந்தம் இல்லாதவரை போல இருக்கிறார், ஆனால் விசுவாசி என்ற பேர்ல சபையில் இருக்கிறாரா? அவரை தயவு செய்து பின்பற்றக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னோருடைய பாவத்தை நாம் பின்பற்றக்கூடாது.
தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக் கொள்ளுகிறான், பொல்லாங்கனவனை தொடுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியங்களை குறித்து நீங்கள் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். நான்காவது குறிப்பு, எரேமியா 2:6 பாருங்கள். அதுல பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் ரொம்ப மனவேதனையா சொல்றாரு, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை நீங்கள் கண்டீர்கள் என்று கர்த்தர் மனவேதனையோடு பேசுகிறார். உண்மை தெய்வம் நான் இருக்க, தகப்பனை போல நான் இருக்க, தாயை போல உன்னை நேசிக்கிற உண்மை தெய்வம் இருக்க, ஓ சகோதரா சகோதரி, நீ ஏன் மாயையானவைகளை பின்பற்றுகிறாய்? என்னை பின்பற்றாதபடிக்கு, உனக்காக ஜீவனை கொடுத்த என்னை பின்பற்றாதபடிக்கு, ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்திக்கிற என்னை பின்பற்றாதபடிக்கு, ஒவ்வொரு நாளும் உனக்கு சகாயம் பண்ணுகிற என்னை பின்பற்றாதபடிக்கு, மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் நீங்கள் என்ன அநியாயம் கண்டீர்கள் என்று ஆண்டவர் வேதனையா பேசுறாரு. இன்றைக்கு கடைசி நாட்களிலே உண்மை தெய்வத்தை பின்பற்றாதபடிக்கு மாயையான காரியங்களை பின்பற்றி போகிற இன்றைக்கு மக்கள் ஏராளமா இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த காணல் நீர்னு சொல்லுவாங்க பாருங்க, தூரத்திலிருந்து பார்த்தா தண்ணீர் தடாக மாதிரி தெரியும், கிட்ட போய் பார்த்தா தண்ணியே இருக்காது, வெறும் தரையா தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் காணல் நீர். அருமையான தேவப்பிள்ளையே, இந்த உலகத்தை அனுபவித்த சாலமோன் சொன்னான், சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே நான் கண்டது எல்லாமே மாயை தான், நான் கண்டது எல்லாமே மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. இந்த கால வேளையில செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, இயேசுவின் அன்பு மட்டும்தான் மாயம் இல்லாதது. இயேசு ஒருவரே உண்மையான தெய்வம், இயேசு மாத்திரம்தான் நிரந்தரம், இயேசு மாத்திரம்தான் நிச்சயம், இயேசு மாத்திரம்தான் உண்மை. அவரை தவிர இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் மாயை, 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 மாயை. அருமையானவர்களே, வேதத்தில் பாருங்க, சோத்தரிக்கிறோம், தாயை போல நான் உன்னை நேசிப்பேன்னு சொல்லி ஆண்டவருடைய நேசத்தை தாயினுடைய நேசத்துக்கு ஒப்பாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தில் கூட சொல்லப்பட்டுகிறது, கர்ப்பத்தின் பிள்ளைக்கு, ஒரு ஸ்திரியானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். எப்பவுமே அம்மாவுடைய அன்பு ரொம்ப ப்ரீஷியஸா நம்ம பார்ப்போம். அம்மாவுடைய அன்பு ரொம்ப சோத்திர தன்னலம் இல்லாதது, சுயநலம் இல்லாதது, அந்த அன்பு ரொம்ப விசேஷமானது என்று நாம் சொல்லுவோம். ஆனால் இன்னொரு கோணத்தில் சொல்லுகிறேன், தாயினுடைய அன்பு கூட ஒரு கட்டத்தில் மாயையாகத்தான் போகும், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒன்றுதான், மாறாதது, நிச்சயமானது. அருமையான வேதத்திலே பார்க்கிறோம், சமாரியா தேசத்திலே பஞ்சம் வந்தபோது தாய்மார்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்றாங்க, இன்னைக்கு என் பிள்ளைய கறியாக்கி சமைக்கலாம், நாளைக்கு உன் பிள்ளைய கறியாக்கி சமைக்கலாம் என்று தாய்மார்கள் பேசிக்கொண்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் சொந்த தாயே பஞ்சத்தின் நிமித்தமாக தன் பிள்ளை கறியாக்கி வெட்டி சாப்பிட்டதை பார்க்கிறோம். அப்படியானால் அங்கே தாயினுடைய அன்பு என்ன சொத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களா? வேதத்திலே ஒரு தாயை பார்க்கிறோம், அவள் புரண்டு படுத்து தன் பிள்ளையே கொலை செய்து போட்டாலாம். சோத்திருக்கிறோம், ஒரு அம்மா பிள்ளைய பக்கத்துல படுக்க வச்சுட்டு இருக்கிறா, அவளுடைய எண்ணம் எல்லாம் அம்மா அந்த பிள்ளை மேலதான இருக்கணும். அவ தூக்க கலக்கத்துல பிள்ளை மேல அப்படியே படுத்துட்டான், அந்த பிள்ளை செத்து போச்சு. அந்த பிள்ளை செத்து போனவனே அவன் அழுதுருக்கணும்ல, ஐயோ என் பிள்ளைய நானே கொண்டுட்டனேன்னு கூட அந்த அம்மா அழுவல. அது என்ன பண்ணுச்சு, இன்னொரு தாயினிடத்துல உயிரோடு கூட இருந்த பிள்ளைய தன்னிடத்துல கடத்திட்டு, தன்னுடைய செத்த பிள்ளைய போய் இன்னொரு தாய் பக்கத்துல கடத்திட்டு, ஒன்னும் தெரியாத மாதிரி அந்த அம்மா இருக்குன்னு சொன்னா எங்கெங்க தாயினுடைய அன்பு விசேஷம்னு சொல்ல முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு சம்பவம்னு கேள்விப்பட்டேன், ஒரு பிள்ளைய தூக்கிட்டு ஒரு தாய் போனாலாம், பயங்கரமான வெயிலாம், சுடு மணலாம், தாங்க முடியலையாம், தண்ணி தாகம், சூரியனுடைய வெப்பம், ஐயோ அவ கால் பொறுக்கல, என்ன செஞ்சா, ஐயோ நான் என்ன செய்யறது, நிழல் எங்கேயாவது இருக்குமான்னு பிள்ளைய தூக்கிட்டு ஓடுறான், எங்கேயும் நிழல் இல்லை, அவளால பொறுக்க முடியல. கடைசியில் அந்த பிள்ளைய கீழே கடத்திட்டு அந்த பிள்ளை மேல நின்று தன்னை காத்துக்கிட்டாலாம் ஒரு அம்மா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியெல்லாம் செய்தியை கேள்விப்படுறோம். நான் சொல்லுகிறேன், ஏ
இயேசுவை தவிர இந்த உலகத்தில் எல்லா அன்பும் மாயை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி வாலிப தங்கச்சி, எல்லா மாயை எல்லா மனதுக்கு சஞ்சலம், ஆனால் இயேசு மாத்திரம்தான் நிரந்தரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை ஒரு பொண்ணு சொல்லலாம், நான் உன்னை உயிருக்குயிரா உன்னை காதலிக்கிறேன், உயிருக்குயிரா உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லலாம். அல்லது இன்னொருத்தர் சொல்லலாம், நீதான் என் உயிர்னு சொல்லலாம். அதெல்லாம் வெத்து பேச்சு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. காலப்போக்கில் அவைகள் எல்லாம் அடித்து கொண்டு போய்விடும். சோத்திருக்கிற சொன்னவர்கள் எல்லாம் மாறி போவார்கள். நான் பிரசங்கிக்கிற தேவன் ஒருவரே மாறாதவர். அவருடைய அன்பு மாத்திரமே நிச்சயமா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதுமே தேவையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இதுக்கு நிறைய வாலிபர்கள் மாயையை பின்பற்றி போறாங்க. பெற்றோர் சொல்ற உண்மை இன்னைக்கு விளங்கல, போதகர் சொல்லுகிற சத்தியம் அவங்களை நம்ப வைக்கல, அதை விசுவாசிக்கல, அதை பின்பற்றல. சோத்திருக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யாவையவன் சொல்றதெல்லாம் நம்பி அதை பின்பற்றி போகிறார்கள். பைபிள் சொல்லுகிறது, உன் சிநேகிதனை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்திருக்கிற மனைவியை நம்பி அந்நிய தெய்வமை பின்பற்றுவோம் என்று அவள் உனக்கு சொன்னால் நீ போகாதே, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, அவனை பின்பற்றாதே என்று வேதம் சொல்லுது. தேவப்பிள்ளையே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு, நான் மாயை பின்பற்ற மாட்டேன், இயேசுவே நான் உம்மை பின்பற்றுவேன்னு சொல்லு. நீதிமொழிகள் 12:11 5 குறிப்பு, வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன், வீணரை பின்பற்றுகிறவன் மதியற்றவன். இன்னொரு வசனத்தில் இப்படி போட்டிருக்கிறது, வீண் அலுவல்காரர்கள். சோத்திருக்கிறோம் ஒரு வேலையும் செய்யாம சோம்பலா உட்காஞ்சிக்கிட்டு வீணான சிந்தனை. சோத்திருக்கிறோம் சிந்தனையில் அவங்க வீணு, பேச்சில் வீணு, செய்கையில் வீணு, அர்த்தமற்ற செய்கை. சாதிப்பதற்கு எதையும் செய்யாம எதையதையோ செய்து நேரத்தை போக்கி கொண்டிருப்பார்கள். தெருவில் சுத்திக்கிட்டு இருப்பான், ரோட்டு முனையில் நின்றுட்டு இருப்பான், சோத்திருக்கிற கல்லூரி வாசலில் போய் நின்றுக்கிட்டு இருப்பான், சோத்திருக்கிற எங்கடா போயிட்டு வரேன், சும்மா போயிட்டு வரேன், சும்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருப்பான். படிக்க மாட்டான், சோத்திருக்கிறோம் கற்றுக்கொள்ள மாட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேரத்தை கொலை பண்ணுகிறவன் தான் என்னை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய கொலகாரன். ஆளை கொலை பண்ணுறவன் இல்லை, நேரத்தை கொலை பண்ணுறான் பாருங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணுறான் பாருங்க. அவனை போல ஒரு வீணா போனவன் யாருமே கிடையாது. சோத்திருக்கிறோம் இன்னைக்கு இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நேரத்தை எப்படி சோத்திரிக்கிற பயனுள்ளதாக மாத்துறீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீணரை பின்பற்றுகிறவன், இந்த வீணர்னா யாரு, அவன் அவன் பேச்சு அவன் செயல் எதுவுமே புண்ணியமே இருக்காது. சும்மா பேசிக்கிட்டு இருப்பான், சும்மா கதை அடிச்சுக்கிட்டு இருப்பான், சும்மா யாருக்கு அவனால் எந்த பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் நேரம் தான் உங்கள் ஆயுள் காலம், உங்கள் நேரம்தான் உங்கள் எதிர்காலம், உங்கள் நேரம்தான் உங்கள் சொத்து, உங்கள் நேரம்தான் உங்கள் நல்ல பெயர். சோத்திருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை வீணடிக்கிற. சோத்திருக்கிறோம் எத்தனை பேர் சொந்த காரியங்களுக்காக, சொந்த பேச்சுகளுக்காக சோத்திருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஆப்சன்ட் போட்டுட்டு அருமையான போகிறவர்கள். வீணரை பின்பற்றுகிறவன் மதியற்றவன். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம், பைபிள் சொல்கிறது, வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தில் நான் பிரியப்படுவேன் ஆண்டவரே. அப்பா நான் என் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாப்பா, வீணரை பின்பற்றி சோத்திருக்கிறோம், நான் மதியற்றவனாக போகக்கூடாது என ஒப்பு கொடுக்குறேன். 6 குறிப்பு, ஓசியா 5:11 பாருங்க. ஓசியா 5:11, தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடினால். எப்ராயும் என்கிற வனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இது, தகாத கற்பனை. சில ஆள்லாம் நிஜத்தில் மாட மாட்டான்,
அப்படியே அந்த ட்ரீம் வேர்ல்டிலே தான் வாழ்ந்துட்டு இருப்போம். கற்பனை உலகம் சொத்திருக்கிறோம். அவரை கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும், இவரை கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும், இந்த வீடை வாங்கினா எப்படி இருக்கும், இந்த காரை வாங்கினா எப்படி இருக்கும். அவன் நிஜத்திலேயே வாழ மாட்டான், கற்பனையிலே இருப்பான். ஆலயத்தில் கூட உட்காந்து அவர் கற்பனை உலகத்திலே தான் இருப்பார். உடம்பு இங்கே தான் இருக்கும். சொத்திருக்கிறோம். அருமையான எம் ஆர் ராதா என்கிற ஒரு நடிகன் ஒருத்தவன் சொத்திருக்கிற சினிமாவில் நடித்த ஒரு நடிகர், அவரை ஜெயிலில் போட்டிருந்தாங்க. அவரை சில ஊழியர்கள் சந்தித்து சொத்திருக்கிறோம், ஜெயில் மினிஸ்ட்ரியில் அவரை சந்தித்து அவர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. என்னங்க நீங்கள் தேசமெல்லாம் சுற்றி வந்தீங்க, அது மாத்திரம் இல்லை எத்தனையோ படங்களை நடிச்சிருக்கிறீங்க, டைமை எப்படி எப்படியோ ஸ்பெண்ட் பண்ணீங்க, இப்போ ஜெயிலில் இருக்கிறீங்களே உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அவர் சொன்னார், என் உடம்பு தான் ஜெயிலில் இருக்குது. சொத்திருக்கிறோம், நான் வந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கான்னு நான் சுற்றிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்றார். கற்பனையிலே சுற்றிட்டு இருக்கிறேன்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் அது சொத்தரிக்கிறோம் ஒரு ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு செட் ஆகுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொத்தரிக்கிறோம், குடிக்க கஞ்சி இல்லை, ஆனால் அவருடைய கற்பனையெல்லாம் அதே அதே அப்பா எங்கே இருக்கு பாருங்க. சொத்தரிக்கிறோம், கற்பனையிலே வாழ்கிற ஆட்கள் சொத்தரிக்கிறோம். அருமையான போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். கர்த்தர் கொடுத்திருக்கிறதுக்காக, கர்த்தர் கொடுத்தவைகளுக்காக துதி செலுத்தாமல், கிடைக்காத ஒரு பொருளுக்காக ஏங்கி கொண்டு வாழ்ற சோதர கற்பனைவாதிகளை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டுகிற தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு எதை கொடுத்திருக்கிறார் அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அதில் திருப்தி அடையப்பாரு. அருமையான தேவனுடைய பிள்ளை, கிடைக்காத ஒன்றுக்காக ஏங்கி அதை கற்பனையா எண்ணி சோத்திருக்கிறோம். வாழ்க்கையை வீணடிக்காத, எப்ராயிமை பற்றி சொல்லுகிறது, தகாத கற்பனைகளை அவன் பின்பற்றி கொண்டிருக்கிறான். சோத்திருக்கிறோம். பிசாசு ரொம்ப அவன் ரொம்ப தந்திரம் உள்ளவன். அவன் கற்பனைகளை உனக்குள்ளே புகுத்தி அதை கற்பனை பண்ணிக்கொண்டே சோத்திருக்கிறோம். எதையும் நீ செயல்படாதபடிக்கு உன்னை சோத்திருக்கிறோம். செல்லா காசா மாத்தினுமா? சோத்திருக்கிறோம் தேவ பிள்ளைய. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைய, கற்பனை வருதான். இயேசுவின் நாமத்தில் போ சாத்தானே. மனதை அடக்குகிறவன் உத்தமன் பைபிள் சொல்லுகிறது. அருமையாலே பட்டணத்தை சோத்திரிக்கிறோம், அடக்குகிற பலசாலியை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் அவனிலும் பலவான். சோத்திரிக்கிறோம், மனதை அடக்கணும். ஆள் அடக்கிறதில்ல, ஊர் அடக்கிறதில்ல, பொண்டாட்டியை அடக்கிறதில்ல, புருஷனை அடக்கிறதில்ல, உன் மனதை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத கற்பனைகளை அடக்க வேண்டும். சோத்திரிக்கிறோம், தேவையில்லாத சோத்திரிக்கிற கனவுகளை அடக்க உனக்கு தெரிய வேண்டும். சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பழகிற விஷயம் என்னன்னு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கணவன், மனைவி, குடும்பம், பிள்ளைகள், உங்களுக்கு என்ன வாழ்வு கொடுத்திருக்கிற அதை பாருங்க. அதில் நன்றியா இருக்க பாருங்க. அதில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த நிலைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதில் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி அதில் திருப்தி அடைந்து கர்த்தருக்காக செய்ய பாருங்க. அப்போதான் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுக்கு அல்லாத, உங்களுக்கு ஸ்தோத்திருக்கிற சொந்தம் இல்லாத, உங்கள் கைகளில் இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணி கொண்டே வாழ்ந்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி போடக்கூடாது. சோத்திருக்கிறோம். ஒரு கண்ணாடி வியாபாரி ஒருத்தர் இருந்தானா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் கண்ணாடி பொருள் விற்கிறவனா? ஒரு நாள் அவன் கண்ணாடி கூடைகளை வச்சுக்கிட்டு அவன் ரோட்டில் போயிட்டே கற்பனை பண்ணிக்கிட்டே போனானா, இன்னைக்கு இந்த பொருளை விற்பேன், விற்றுட்டு அதை இவ்வளோ பணம் ஆக்குவேன், அதை வாங்கி அதை செய்வேன், இதை செய்வேன், ஒரு பெரிய வீட்டை கட்டுவேன்னு கையை எடுத்தானா? கண்ணாடி பொருளெல்லாம் கீழே விழுந்து போச்சான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எது இருக்குதோ அதை விட்டுட்டான், இல்லாததற்காக கையை விரிச்சா பாருங்க, உள்ளதும் போச்சு. சோத்தரிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். சோத்தரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஏழாவது குறிப்பு பாருங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 1:16 நாங்கள் தந்திரமான கட்டு கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல என்று பைபிள் சொல்லுகிறது. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தந்திரமான கட்டுக்கதைகளை பேசுகிறாங்க. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க வசனம் பேசுகிறத விட சோத்திருக்கிறோம் கட்டுக்கதைகளையும், சோத்திர தங்கள் சொப்பனங்களில் கண்டவைகளையும், தரிசனங்களில் கண்டதுன்னு சொல்லி அதையே ஒரு மணி நேரமாக ஒரு கதை மாதிரி சொல்லி ஜனங்களை சிரிக்க வச்சு, ஜனங்களை ஒரு சோத்திருக்கிற ஒரு 7 மலை இருந்ததான், அந்த 7 மலையை தாண்டி ஒரு 7 குகை இருந்ததான்னு ஆதி காலத்தில் கதை சொல்கிற மாதிரி இன்றைக்கு ஜனங்களுக்கு வந்து சோத்திருக்கிறோம் தந்திரமான கட்டுக்கதை
வார்த்தைகளை பேசி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஜனங்களை வந்து அப்படி நடத்துறாங்க. நாம் அதை பின்பற்றக்கூடாது. சோத்திரிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. கட்டுக்கதைகளுக்கு இரையாகிறவர்கள் சோத்திரிக்கிறோம் சமாதானத்தை இழந்துருவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை இந்த கட்டுக்கதையை பின்பற்றுகிறவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. பைபிள் ரீடிங் இருக்காது, ஜபம் இருக்காது, பரிசுத்தாவியின் நிறைவு இருக்காது, பரிசுத்தம் இருக்காது. சோத்திரிக்கிறோம் தேவ பிள்ளையே ஜாக்கிரதை. இந்த வசனம் வசனத்தை மனப்பாடம் பண்ணு, வசனத்தை நம்பு, வசனத்தை பின்பற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வசனத்தை சொல்றதை இனி நம்பு. இந்த வசனத்தை சொல்லாம சோத்திரிக்கிறோம் அருமையானவளே வெறும் கட்டுக்கதையா சொல்லி கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு நீ செவி கொடுக்கும் காலம் வரும். கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்து போகும் காலம் வரும். செவித்திணை உள்ளவர்களாய் இருப்பார்கள். சத்தியத்திற்கு விலகி கட்டுக்கதைக்கு செவி கொடுப்பார்கள் என்று கடைசி காலத்தின் விசுவாசிகளை பற்றி சொல்றார். உங்கள் காது அருமையான தேவனுடைய பிள்ளைகள் வசனங்களுக்கு கீழ்ப்படிய ஒப்புக்கொடு. பைபிளுக்கு கீழ்ப்படிய ஒப்புக்கொடு. ஆண்டவர் என்ன சொல்றார் அதை பின்பற்ற ஒப்புக்கொடு. சோத்திரிக்கிறோம் நான் பின்பற்ற வேண்டியது என்ன என்கிற ஒரு ஏழு குறிப்பை மிக வேகமா சொல்றேன் பாருங்க. எரோமியா 17:16 எரோமியா சொல்றார், நானோ உம்மை பின்பற்றுகிற மெய்ப்பன். எரோமியா சொல்றாரு, யாரு யாரை பின்பற்றாங்களோ தெரியாதப்பா, நானோ உம்மை பின்பற்றுகிற மெய்ப்பன். ஹல்லேலூயா. எனக்கு நிறைய ஆட்கள் இருந்தாலும், நிறைய சொந்தக்காரங்க இருந்தாலும், என்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும், அவங்களெல்லாம் நான் பின்பற்றல ஆண்டவரே, நான் உங்களை தான் பின்பற்றேன். எத்தனை பேர் இந்த கால வேளையில நீங்க சொல்ல முடியும், நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன், நானோ கர்த்தரை பின்பற்றுகிறேன். எரோமியாவை போல எத்தனை பேர் இந்த கால வேளையில சொல்ல முடியும், நானோ கர்த்தரை பின்பற்றுகிறேன். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கூட வீடுகளில் சொல்லுங்க, மற்றவர்கள் யாரை பின்பற்றுகிறார்களோ எனக்கு தெரியாது. நானோ இயேசுவை பின்பற்றவில்லை என்றால் சிக்கல்களிலே சிக்கிவிடுவோம். இயேசுவை பின்பற்றவில்லை என்றால் இனி வருகிற ஆபத்துகளுக்கு உட்பட்டு விடுவோம். இயேசுவை பின்பற்றவில்லை என்றால் சடுதியான மோசங்கள் நாம் சந்திக்க நேரிடும். நாம இயேசுவை பின்பற்ற வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அந்த வார்த்தையில் பிடிச்ச வார்த்தை, நானோ உம்மை பின்பற்றுவேன். இன்றைக்கு ஒரு சபதம் எடுங்க, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்றைக்கு ஒரு பிரதிஷ்டை எடுங்க. சோத்திரிக்கிறோம் யார் யாரை ஃபாலோ பண்றாங்களோ எனக்கு தெரியாது. சோத்திரம் நானோ என் ஆண்டவராகி இயேசுவை பின்பற்றுவேன், நானோ என் கர்த்தருக்கு பின்னாக செல்லுவேன். சோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா. அவரை நீங்க பின்பற்றி போகும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசு பொறுப்பெடுத்துக் கொள்வார். கைகளை தட்டி கர்த்தரே சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவரை பின்பற்றி போவாயானால் எந்த பிரச்சனை வந்தாலும் இயேசு பார்த்துக் கொள்வார். சோத்திரம் அருமையான இயேசுவை பின்பற்றாம உன் வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சுன்னா அது நீதான் பொறுப்பெடுக்கணும், நீதான் அவதிப்படணும், நீதான் அல்லோலகப்படணும், நீதான் வேதனைப்படணும். ஆனா இயேசு உன் கூட இருக்கும்போது பிரச்சனை வந்தா அவர் பார்த்துக் கொள்வார், அவர் அதுக்கு பொறுப்பெடுப்பார். சோத்திரிக்கிறோம் ஆகவே இயேசுவை நீ எப்பொழுதும் பின்பற்று. இயேசுவை எப்போது உனக்குள் வைத்துக்கொள், அது உனக்கு நன்மை. ஹல்லேலூயா. அருமையானவர்களே நாம் பின்பற்றுவது எப்படி பின்பற்ற வேண்டும்? வெளிப்படுத்தல் 14:16 எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 14 சோத்திரிக்கிறோம் 14:4 பாருங்க. சோத்திரிக்கிறோம் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கு போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இங்கே ஒரு நல்ல ஒரு வார்த்தை வருது பாருங்க. முதல் குறிப்பு, நான் இயேசுவை தான் பின்பற்றுவேன். அது முதல் தீர்மானம். ரெண்டாவது தீர்மானம், இயேசப்பா எங்க போனாலும் சரி நான் அவரை பின்பற்றுவேன். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் எங்க போனாலும் இயேசுவை நான் பின்பற்றுவேன். நீர் எங்க போனாலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன். இந்த ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். சோத்திரிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு தீர்மானம் பாருங்க. மத்தேயு 8:19 20 ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அங்கே ஒரு வேத பாரகன் ஆண்டவட்ட திடீர்னு வந்து இப்படி சொல்றார். அந்த வசனத்தை நீங்க பாருங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் 8:18 நீங்க பாருங்க.
அருமையான தேவனுடைய பிள்ளையிலே அதிலே ஒரு வேதபாரகன் என்ன சொல்றார் பாருங்க, 19 வசனத்தில், அப்போது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே நீர் எங்கு போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். ஏசுநாதருக்கு பேசும்போதே ஆண்டவர் நம்முடைய மனசை கேட்ச் பண்ணிடுவார். இவன் எந்த ஆங்கிளில் சொல்றான், எந்த இன்டென்ஷன்ல சொல்றான், நமக்கு வந்து வார்த்தை மட்டும்தான் தெரியும், ஆனால் அவன் என்ன நினைச்சது சொல்றான்னு இயேசுவுக்கு தான் தெரியும். இயேசு சொல்றார் அவனை பார்த்து, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கு என்ன இல்லை, இடம் இல்லை. அப்போ நீ என்ன பின்பற்றுன்னு, நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பின்பற்றி வருவேன்னு சொல்கிற, ஆனால் பறவைகளுக்கு கூடு இருக்கிறது, நரிகளுக்கு குழி இருக்கிறது, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. இந்த வேதபாரகன் கேட்ட இன்டென்ஷன் என்ன தெரியுமா, இயேசுநாத் எங்கே போனாலும் அற்புதம் நடக்குது, இயேசுநாதருக்கு நல்ல ஒரு ஃபேம் இருக்குது, நல்ல ஒரு புகழ் இருக்குது, இயேசுநாதர் வந்து எல்லாரும் தெரியுது, அப்போ இவர் கூட இருந்தா நமக்கு அந்த புகழ் கிடைக்கும், அந்த பாராட்டு கிடைக்கும், நானும் இயேசுவோடு கூட இருக்கிறவர் தான் சொல்லிட்டு நமக்கு அதி நிமித்த ஒரு மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும்னு அதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த கேள்வியை கேட்டான். சோத்திருக்கிறோம், நீர் எங்கு போனாலும் பின்பற்றுவேன். அது ஆண்டவர் பார்த்துட்டாரு, மனுஷன் வார்த்தையை தான் பார்க்கிறான், ஆனா ஆண்டவரோ என்ன பார்க்கிறாரு, இருதயத்தை பார்க்கிறாரு. சோத்திருக்கிறோம், அவர் சொல்றாரு, அருமையானவளே நீ என்ன பின்பற்றணும்னு நினைக்கிற, என்ன பின்பற்றினா அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்கிற அந்த மனநிலையோடு கேட்கிற, ஆனால் எனக்கே தங்கிறதுக்கு என் தலையை சாய்க்கிறது கூட என்ன இல்லை, என இல்லை என்பது போல ஆண்டவர் சொல்றார். அப்படி அர்த்தம் என்னன்னு சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பின்பற்றினா ஏதாவது நமக்கு நன்மை கிடைக்கும், ஏதாவது இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்று உலகத்தினுடைய காரியங்களை மனதில் வைத்துக் கொண்டு சோத்திருக்கிறோம். ஆண்டவரை பின்பற்றுகிற நிலை இருக்கக்கூடாது. சோத்திருக்கிறோம், அருமையான தேவனுடைய பிள்ளை, அவர் என்னை விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி நாங்கள் இயேசுவை பின்பற்றுவோம். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. சோத்திர காடானாலும் மேடானாலும் நாங்கள் இயேசுவை என்ன செய்வோம், பின்பற்றுவோம். ஹல்லேலூயா. வாழ்நாள் என்பது ஒன்றுதான், அந்த வாழ்நாள் நாம் அவரை பின்பற்றுவதற்காக எங்களை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவை எங்கு போனாலும் நான் அவரை பின்பற்றுவேன், கடலாயிருந்தாலும் அது பள்ளத்தாக்காயிருந்தாலும் அது மலைகளாயிருந்தாலும் அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் மனசுல ஏதோ அவரை பின்பற்றினா ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு சொல்லக்கூடாது, உண்மையாகவே சொல்லணும், அவர் எங்கு போனாலும் அவரை பின்பற்றுவேன். அல்லேலூயா. காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் கண்ணே போக துணிந்தேன், காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன், சாரோனின் ரோஜாயிவ பரிபூரண அழகுள்ளவ, சாரோனின் ரோஜாயிவ பரிபூரண அழகுள்ளவ, அன்பு தோழனின்பேன் ஆற்றும் துணைவரின்பேன், இன்ப நேசரை நான் கண்டேன், அன்பு தோழனின்பேன் ஆற்றும் துணைவனின்பேன், இன்ப நேசரை நான் கண்டேன். எல்லாரும் சேர்ந்து, காடானாலும் காடானாலும் வேடானாலும் கத்தரின் பின்னே போக துணிந்தே, காடானாலும் ஓஹோ கத்தரின் பின்னே போக துணிந்தே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்ன வந்தாலும் நான் அவரை பின்பற்றுவேன், அந்த ஒரு நிலை நமக்கு வேணும். நாம் பின்பற்றுவது என்ன செய்யணும், எரேமியா 2:2 பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வந்த இளவயதின் பக்தி விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலும் என்னை பின்பற்றி வந்த உன்னுடைய நேச பக்தியை நான் நினைக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். ஹாலேலூயா. இந்த வசனம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த, என்னை உணர்வடைய பண்ணின ஒரு வசனம். நீ என்னை பின்பற்றி வந்த அந்த இளவயதின் பக்தி எங்கே, நீ என்னை பின்பற்றி வந்த அந்த இளவயதின் பக்தி. புதுசாக கல்யாணம் ஆனால் போதும், அந்த மனைவி அப்படி நடத்துவார், அந்த மனைவி அந்த புருஷனுக்கு அவ்வளவு மரியாதை, தேனே மானே பூவே அப்படி இப்படின்றது. ஒரு 10 வருஷம் கழித்து கதையே வேறு மாதிரி மாறிடும், சனியனே தேலே அப்படி ஆகணவனே இப்படி ஆனவனே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. சோத்திருக்கிறோம்,
அப்போ பாருங்க அந்த ஆரம்பத்தில் ஒரு ஒரு பொருளை ஒரு புதுசாக வாங்கும் போது அதை அப்பப்போ துடைக்கிறது, அதை வந்து கிளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனால் ஆச்சா போச்சு சோத்திருக்கிறோம், அது எக்கேடு கிடக்குதுன்னே நமக்கே தெரியாது. அதுபோல் ஆரம்ப காலத்தில் நமக்கு இயேசுவின் மேல் ஒரு இளவயதின் பக்தி இருந்தது, சோத்திருக்கிறோம். இயேசுவை பின்பற்றுகிறதுல அப்படி இருந்தோம். அது ஆண்டவர் சொல்கிறாரு, விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலும் என்னை பின்பற்றி வந்தியே. எப்போது உதாரணமாக பாருங்கள், விதைக்கப்பட்ட தேசம்னா அங்கே எல்லா பொருளும் கிடைக்கும், சாப்பிட்லாம், வயிறு திருப்தியாகும், அங்கே இருக்க நல்ல ஸ்பாஸ்பரட்டி எல்லாம், செழிப்பு எல்லாம் இருக்கும். ஆனால் விதைக்கப்படாத தேசம், வனாந்தரம், ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த இளவயதின் பக்தி இல்லை, ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாத சூழ்நிலையிலும் இயேசுவை பின்பற்றின அந்த பக்தி எங்கேன்னு கர்த்தர் கேட்குறார். ஹல்லேலூயா. வசதி இருந்தால் என்னை ஆராதிக்க விரும்புகிறவர்கள் விரும்புவாங்க, ஆனால் நீயோ அந்த வசதி இல்லாத காலத்திலும் என்னை பின்பற்றி வந்தியே. வியாதி வறுமை சோத்திருக்கிறோம், கஷ்டம் இல்லை என்றால் என்னிடத்தில் வருகிறவர்கள் அநேகர் உண்டு, ஆனால் நீயோ வியாதியிலும் பலவீனத்திலும் என்னை ஒரு காலத்தில் தேடி வந்தியே, என்னை பின்பற்றி வந்தியே. மழை வந்தா வெயில் பயங்கரமா அடிச்சா சிலர் சர்ச்சுக்கே வரமாட்டாங்க, ஆனால் நீயோ வெயிலிலும் மழையிலும் பயங்கரமான சோத்திருக்கிறோம் அனல் சுள்ள சூழ்நிலையிலும் கூட என்னை பின்பற்றி என்னை தேடி வந்தியே. உன்னுடைய தேவைக்கே பற்றாக்குறைகள், உன் பிள்ளைகளுக்கு படிப்புக்கே போதல, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட கர்த்தருடைய ஊழியர்களுக்கும் சுவிசேஷத்துக்கும் சோத்திருக்கிறோம், நீ கணக்கு பார்க்காம கொடுத்தியே, என்னை பின்பற்றி வந்தியே. விதைக்கப்படாத தேசத்திலும் அவரை பின்பற்ற வேண்டும். தேவனுடைய பிள்ளையை ஆண்டவரை எப்படி பின்பற்றணும்னு சொல்றேன். உங்க நீங்க ஜபத்தை பல வருஷமா ஜெபம் பண்ணிருக்கலாம், அந்த ஜபத்திற்கு பதில் வராட்டா கூட நீ இயேசுவை பின்பற்ற வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திருக்கிற நீ விதைத்த விதை முளைக்காவிட்டாலும் நீ இயேசுவை பின்பற்ற வேண்டும். நீ கண்ணீர் சிந்தி அந்த கண்ணீருக்கு பலன் வராவிட்டாலும் சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ செய்த ஊழியங்களுக்கு பலன் வராவிட்டாலும், அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ பிரயாசப்பட்டதுக்கு பிரயாசத்திற்கு பலன் வராவிட்டாலும் நான் அவரை பின்பற்றுவேன். அதுதான் இளவயதின் பக்தி. சில ஆட்களுக்கெல்லாம் எல்லாம் இருந்தா எல்லாம் நடந்தா இயேசு நல்லவர்னு, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேவையில்லையே. யாராவது ஒருத்தன் கொடுத்தா அவங்கள நல்லவர்னு சொல்லுவாங்களே. அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்னு சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், தப்புவித்தாலும் சரி தப்புவிக்காமல் போனாலும் சரி நாங்கள் இயேசுவை விட்டு என்ன செய்ய மாட்டோம், பின்வாங்கவே மாட்டோம். இளவயதின் பக்தி. விதைக்கப்படாத தேசத்தில் என்னை பின்பற்றி வந்தேன், சின்ன பிரச்சனை வந்துட்டா போதும் பின்வாங்கிடுறோம், யாராவது ஒருத்தவங்க திட்டாங்களா பின்வாங்கிடுறோம், யாராவது ஒன்று சொல்லிட்டா பின்வாங்கிடுறோம். என்னதான் இப்போ இயேசுவுக்கு நீங்கள் முக்கியம் கொடுக்குறீங்க, யாரும் உங்களை ஒன்று சொல்லிடக்கூடாது, உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, உங்களை கஷ்டப்படுத்தி பேசிடக்கூடாது, உங்களை கொஞ்சம் கூட குறைச்சி சொல்லிடக்கூடாது. உடனே கோவம், உடனே கோச்சிக்கோ, உடனே பின்வாங்கின, என்னங்க இது, இதான் இயேசு மேலே இருக்கிற அன்பா. என்ன வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் உங்களை நான் பின்பற்றுவேன்ப்பா, என்ன வந்தாலும் உங்களை பின்பற்றுவான். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எத்தனை பேர் இந்த காலையில் எடுக்க போறீங்க? ஆண்டவரே, என்ன வந்தாலும், விதைக்கப்படாத தேசமாக இருந்தாலும் வெறுமையாக இருந்தாலும் சரியா இயேசுப்பா, நான் உங்களை பின்பற்றுவேன், நான் உங்களை பின்பற்றுவேன். ஒரு தீர்மானத்தை எடுங்க. சோத்திருக்கிறோம். இளவயதின் பக்தியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆரம்பத்தில் இயேசப்பா மேலே வச்சிருந்த அன்பு இப்போ இல்லை உன்ட்ட. இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் சோர்ந்து போயிடுறீங்க. எடுத்த எடுப்பில் உங்களுக்கு கோவம் வந்தவொடனே எங்கே தெரியுமா கையை வைக்கிறீங்க? இயேசுநாதர் மேலே தான் கையை வைக்கிறீங்க. சர்ச்சைக்கு வரமாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், ஊழியம் செய்ய மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்னு அங்கே தான் நம்ம கொண்டு வந்துடுறோம். இல்லை அருமையானவர்களே. நான்காவது எண்ணாகமம் 14:24 வசனத்தில் காலேப்பை பற்றி பைபிள் சொல்லுகிறது, காலேப் என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியால். காலேப்பை பற்றி பைபிள் சொல்கிறது, அவன் கர்த்தரை பின்பற்றுகிறவன் என்பது மட்டுமல்ல, உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான். என்னை பற்றிய உத்தம இருதயம் உள்ளவன் உண்டோ என்று அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. 101 சங்கீதத்தில் தாவீது சொன்னார், ஆண்டவரே உத்தமத்தோடு என் வீட்டில் நடந்து கொள்வேன், எப்போது என் வீட்டுக்கு வருவீர் என்று உத்தம இருதயத்தோடு கூட நடந்து கொள்வேன், பொய் சொல்லுகிறவளை என் கண்முன் வைக்க மாட்டேன். உத்தமம்,
அருமையான தேவனுடைய பிள்ளை உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறாரு. பரலோகத்துக்கு யார் போவா? உண்மையும் உத்தமம் உள்ளவனே நீ எஜமானின் சந்தோஷத்துக்குள் பிரவேசி. தாவீதுனுடைய இருதயம் உத்தமமா இருந்தது போல சாலமோனுடைய இருதயம் உத்தமமா இல்லை. ஆண்டவர் உன்னுடைய அந்த இன்டெகிரிட்டி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், உன் உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க உண்மையா இருக்கிறீங்களா ஆண்டவர்ட்ட? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். எசப்பா உத்தமமா பின்பற்றணும். சோத்திரிக்கிறோம், பொய்யா பின்பற்றக்கூடாது, சும்மா பின்பற்றக்கூடாது. யார் பார்க்கிறாங்களோ பார்க்கலையோ உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். பாஸ்டர் பார்க்கிறாரோ இல்லையோ, சோத்திரிக்கிற மூத்த விசுவாசிகள் உன்னை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, நீ இயேசுவின் பிள்ளை உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றணும். அதுவும் இந்த லாக்டவுன்ல யாரும் உங்களை கண்காணிக்க ஆள் இல்லை, ஆனாலும் உத்தமமாய் நீ பின்பற்ற வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையிலே, அன்றைக்கு யோஸ் அந்த போர்த்திபாரின் மனைவி சொன்னா, வீட்டில் யாருமே இல்லை, நம்ம தவறு செய்யலாம் என்று அவள் சொன்னபோது, யாருமே இல்லை என்ற சூழ்நிலையிலும் கூட யோசேப்பு உத்தமனாய் நடந்தான். அருமையானே, அவன் கொஞ்சம் கூட அந்த உத்தமத்திற்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அசுத்தத்துக்கு அவன் இடம் கொடுக்கவே இல்லை. ஆகவே கர்த்தர் அவனை உயர்த்தினார், உத்தமமாய் பின்பற்றினார். அதனால தான் உத்தமமாய் பின்பற்றினவர்களுக்கு கர்த்தர் பரலோகத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உத்தமமாய் நாம் பின்பற்றுவோமானால் இந்த பூமியிலேயே கானானின் பலன்களை நாம் புசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வான். உத்தமம். அருமையான ஆறாவது குறிப்பு, நாம் எப்படி ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். மார்க்கு 10:17 பின்பு அவர் புறப்பட்டு வழியில் போகையில் ஒருவன் ஓடி வந்து அவர் கும்பாய் முழங்கால் படிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். 21 இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று சோத்திருக்கிறோம் தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷங்கள் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இயேசு அவன் பின்பற்றி வந்தானா என்று பார்த்தா பின்பற்றவே இல்லை. 5 குறிப்பு சொல்கிறேன், இருதயத்தில் உள்ள தேவனுக்கு எதிரான காரியங்களை எரிந்துவிட்டு நீ தேவனை பின்பற்று. தேவனுக்கு எதிரான, தேவனுக்கு சோத்திருக்கிறோம் விரும்பாத காரியங்களை உன் இருதயத்தில் வச்சுக்கிட்டே நீ இயேசுவை பின்பற்றுறது, நீ பின்பற்றினா அது அக்செப்டட் கிடையாது, அது ஏற்றுக்கொள்ள மாட்டார். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, என்னுடைய இருதயத்திலே தேவனுக்கு விரோதமான காரியங்களை வைத்து கொண்டே நான் அவரை பின்பற்றக்கூடாது. என்னுடைய இருதயத்திலே தேவனுக்கு எதிரான காரியங்களை எரிந்துவிட்டு அவரை பின்பற்ற வேண்டும். ஹலேலூயா, ஹலேலூயா. நித்திய ஜீவனை அடையணும்னு விரும்புறான், நித்திய ஜீவனுக்கு போகணும்னு விரும்புறான், ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த விஷயம் சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடு, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பின்பற்று. அப்போ ஆண்டவரை எப்படி பின்பற்றணும்? உங்களுக்கு ஏற்றபடி எல்லா சமாச்சாரத்தையும் உள்ள வச்சுக்கிட்டே அவரை பின்பற்றக்கூடாது. வெறுக்க வேண்டியதை வெறுத்து, தூக்கி எறிய வேண்டியதை தூக்கி எறிந்து, சுமக்க வேண்டியதை சுமந்து கொண்டே இயேசுவை என்ன செய்யணும்? பின்பற்றணும். அப்படி பின்பற்றுவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். ஆமென சொல்லுங்க. ஹல்லேலூயா. 6 குறிப்பு, 19 சோத்திரிக்கிறோம் அதிகாரத்தை எடுத்துங்க. அதில் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி பின்பற்றணும் என்கிற ஒரு சத்தியம், அங்கே ஒரு சத்தியம் இருக்குது பாருங்க. சோத்திரிக்கிறோம், ஆ ப்ரைஸ் தி லார்ட். 19 ஜீசஸ் ஹல்லேலூயா. 21 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மர முட்டுக்களால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். இங்கே எலிசா ஆண்டவரை பின்பற்றின ஒரு சத்தியத்தை பார்க்குறோம். நல்லா கவனிங்க, சீஷர்கள் கூட படவை விட்டுவிட்டு, வலையை விட்டுவிட்டு, தகப்பனை விட்டுவிட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றினாங்க. ஆனால் எலிசா சூப்பர். எலிசா எப்படின்னா, அவன் ஏர் உழுகிறவனாக இருந்தான். சோத்திருக்கிறோம், அவனுடைய வியாபாரமே அதுதான், அவன் தொழிலே அதுதான். அவன் ஆண்டவரை பின்பற்றணும்னு முடிவு எடுத்துட்ட உடனே என்ன செஞ்சிட்டான், அந்த ஏர் மாடை அடித்து அதை கறியாக்கி
அந்த அந்த ஏர் உழுகிற அந்த கலப்பை வந்து எல்லாம் மரத்தினால் செய்யப்பட்டதானே, அந்த மரத்தையே விரவுகளாக்கி அந்த விரவுகளின் நெருப்பை கொண்டு சோத்திருக்கிறோம். அந்த மாட்டை அடித்து அதை கறியாக சமைத்து புசித்து சாப்பிட்டு, இப்போ ஏர் மாடும் இல்லை, ஏர் அந்த கலப்பையும் இல்லை, எல்லாத்தையும் டமாலிஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் சுத்தமாக எரிச்சிட்டு இப்போது ஆண்டவரை பின்பற்றி வருகிறான். இப்போ திரும்பி அவர் பேக் அடித்தா கூட எது இல்லை, இப்போ அவருக்கு ஏர்மாடும் இல்லை, உழக்கூடிய எந்த வசதியும் இல்லை, தனக்கு இருக்கிற எல்லா வசதியும் அவன் சுட்டரிச்சிட்டான், எல்லாத்தையும் சுட்டரிச்சிட்டு இயேசுவை பின்பற்றி வருகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை பின்பற்றணும், எப்படி நான் பின்பற்றணும், எல்லாவற்றையும் விட்டுட்டல்ல, எல்லாவற்றையும் அவன் சோத்திருக்கிறோம் பூரணமாய். பாருங்க, ஒரு காலத்தில் கூட சீஷர்கள் படவை வலையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இயேசுனார் கூட, இயேசுனார் மறிச்சிட்டார்னே மறுபடியும் பேதர்களாம் மீன் பிடிக்கலாம் போயிட்டாங்க, மறுபடியும் சீஷர்கள்லாம். காரணம், படகு இருந்தது, வலை இருந்ததுனால. ஆனால் இவனும் எல்லாத்தையும் சுட்டெரித்து விட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு, இனி நான் பின் திரும்பி போனால் கூட எனக்கு அங்கே வாய்ப்பே இல்லை என்கிற சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டு கத்தரை பின்பற்றின. அதனால தான் எலிசாவை இரட்டத்தனையான வல்லமையினால் கத்தை நிரப்பினார். பூரணமாய் ஒப்பு கொடுத்து கத்தரை பின்பற்றணும், அதான் ஆறாவது குறிப்பு சோத்திரம். நான் பின் வாங்கிறதுக்கு இனி என்னவே இல்லை, வாய்ப்பே இல்லை என்று அந்த அனுபவத்துக்குள்ள கத்தரை பின்பற்றினா உன்னை கத்தர் எலிசாவை போல உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா சோத்திரம். ஒரு காலமும் முன்னாடி வச்ச கால எலிசா பின் வைக்கவே இல்லை சோத்திரிக்க. ஒரு நேரம் கூட எலியா கூட போதுங்கத்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், இந்த ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன்னா சொன்னதெல்லாம் உண்டு. ஆனால் அதே போன்ற பிரச்சனை எலிசாவுக்கு வந்துச்சு. ஆனால் ஒரு நாள் எலிசா சோர்ந்து போய், இந்த ஊழியமே எனக்கு வேண்டாம், நான் எனக்கு இந்த உபத்திரமே எனக்கு வேண்டான்னு எலிசா சொல்லவே இல்லை. முன் வைத்த காலை அவன் பின் வைக்கவே இல்லை, கத்தரை பின்பற்றிக்கிட்டே இருந்தான். அல்லேலூயா சோத்திரிக்கிறோம். இப்படி ஆண்டவரை பின்பற்றணும். ஏழாவது குறிப்பு சொல்லுகிறேன் அருமையானவர்களே. 3 யோவான் 11 இப்படி சொல்லுகிறது, தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்று, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நாம் நன்மையை பின்பற்றுகிறவர்களாயிருப்போம். அந்த நன்மை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நன்மையானதை தருகிறவர், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிகிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறதா இருக்கிறது. அவர் பெயரே நன்மைகளின் ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசுதான் நன்மை. அன்னைக்கு தாவீது பார்த்து சவுல் சொன்னான், நான் உனக்கு எத்தனையோ தீமைகளை செஞ்சேன், ஆனால் நீயோ எனக்கு என்ன செய்தாய், நன்மையே செய்தாய். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்குது, நன்மை செய்யவோ என்னால் முடியவில்லை, நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை விடுவிப்பார் என்று சொல்லுகிறது. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை நீ செய்யாமல் போனால் அது உனக்கு பாவமாயிருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளை, தீமைகளை அல்ல எதை பின்பற்றுவோம், நன்மையை பின்பற்றுவோம். நீங்கள் நன்மையை பின்பற்றுவீர்களானால் கத்தர் உங்களோடு கூட இருப்பார். 7 விஷயத்தை நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். அருமையான, கத்தரை பின்பற்றுங்கள், நானோ உம்மை பின்பற்றுவேன். 2, ஆண்டவர் எங்கு போனாலும் அவரை பின்பற்றுவேன். 3, சோத்திருக்கிறோம், விதைக்கப்படாத தேசமாக இருந்தாலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன், உத்தமமாய் அவரை பின்பற்றுவேன், இருதயத்தில் உள்ள தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை எரிந்துவிட்டு பின்பற்றுவேன், பூரணமாய் தேவனை பின்பற்றுவேன், நன்மையானவைகளை நான் பின்பற்றுவேன். நம்ம எல்லா இருக்கங்களையும் மூடலாமா, கத்தரை நோக்கி பார்க்கலாம். தன்னால் ஆண்டவர் சோத்திருக்கிற நம்மை நடத்தும் முடியாக, நம்மை ஆசீர்வதிக்க முடியாக. ஹாலேலூயா சோத்திரம் 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 சோத்திரம். எல்லாரும் வேகமாக எழுந்து நிற்போம். ப்ரைஸ் தி லார்ட். ஹாலேலூயா. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது, வேற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன், வேற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கிற காலம் நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ நிகழ்கின்ற காலமோ
வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ நல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது வாழ்வோ சாவோ நல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் சிலுவையின் முன்னா உலகமே பின்னா சிலுவையே முன்னா உலகமே பின்னா இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே நம்ம ஜெபம் பண்ணலாம் இங்க நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் உம்மை பின்பற்ற வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே உம்மை ஃபாலோ பண்ற வாழ்க்கை தானப்பா பின்பற்றுதல் என்பது மிக முக்கியம் அல்லவா இன்றைக்கு எங்களோடு பேசினீர் எவைகளை நாங்கள் பின்பற்றக்கூடாது எப்படி நாங்கள் உம்மை பின்பற்ற வேண்டும் என்று நீர் பேசினீர் ஆண்டவரே எதையெல்லாம் நாங்கள் பின்பற்றக்கூடாதோ அவைகளை நாங்கள் பின்பற்றாமல் எவைகளை பின்பற்ற வேண்டும் என்று பேசினீரோ அவைகளை நாங்கள் பின்பற்றி அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதை செய்யும் உம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு நூறத்தனையான பலனும் நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வாள்னு வசனம் சொல்லுகிறதப்பா உம்மை பின்பற்றினவர்கள் நீ சொஸ்தமாக்கினீர் உம்மை பின்பற்றினவர்கள் புரளாதபடிக்கு காத்து கொள்ளுகிறீர் ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கட்டளிடுகிறீர் என்று பார்க்கிறோம் இந்த செய்தி கேட்ட அத்தனை பேரும் எசப்பா உம்மை பின்பற்றுகிறவளாக இருக்கணும் பின்வாங்கினவர்களாக இருக்கக்கூடாதப்பா எசப்பா 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 இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்யட்டும் அவளை உணர்த்தட்டும் அவளை உருவாக்கட்டும் அவளை உயிர்ப்பிக்கட்டும் பின்பற்றுகிறவளாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே உம்மை சோத்திர உம்மை பின்பற்ற ஆண்டவரே உத்தமமாய் பின்பற்ற ஆண்டவரே சோத்திரக்கு உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து விட்டு உம்மை பின்பற்ற ஆண்டவரே எலிசாவை போல உம்மை பின்பற்ற நன்மையை பின்பற்ற ஆண்டவரே சோத்திரிக்கிறமையா அந்த இளவயதின் பக்தியோடு உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும் எங்கு போனாலும் உம்மை பின்பற்ற உதவி செய்யும் தாழ்த்துற ஒப்புக் கொடுக்குற செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தேவைகளை சந்தியும் வியாதிகளை சுகமாக்கும் அவருடைய பொருளாதார நெருக்கடிகளை மாற்றும் கர்த்தர் அற்புதம் செய்யும் ஆண்டவரே இந்த கொரோனாவின் மூலமாக தேசம் ஆண்டவரே அப்பா அது என்ன அப்பா அது எல்லாமே செயல்படாமல் இருக்குதப்பா ஒரு விசையாய் மன இறங்குங்க ஆண்டவரே சீக்கிரமாக இந்த சூழ்நிலைகளை மாற்றி நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை தாழ்த்துற ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தராக இயேசுவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய மயக்கம் சிநேகம் வழிநடத்தல் பாதுகாப்பு பராமரிப்பு இன்றும் என்றும் சதா நாட்களிலும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது அவர் என கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் சுகமாக்கி என் பிராணனை அழிவு குலைக்கி விட்டு கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார் அல்லேலூயா 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 அவரை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமென்